கணவன் மனைவியை பேயா பார்க்கறதும் மனைவி கணவனை பிசாசா பார்க்கறது வேணா நீங்க எடுத்துக்கலாம். இந்த 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 கதை பேசிக்லி எல்லாருக்கும் தன்னோட வாழ்க்கையில் மிடில் ஏஜில் கல்யாணம் பண்ண எல்லா மேரீட் கப்புள்ஸும் தன்னை ரிலேட் பண்ணிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த கதையில் இருக்குது. ஸோ அதுவே ஒரு மெயின் ஒரு ஃபேக்டர் இந்த படம் நான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. ரெண்டாவது பெரிய சேலஞ்ச், மொத்தமாகவே இந்த படம் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே நடக்குன்னா அந்த திரைக்கதை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ரெண்டு மணி நேரம் படத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதுவும் படத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் படத்தோட திரைக்கதை. எப்போ எத்தனை வாட்டி நிறைய வாட்டி அடி வாங்கினேன் பயங்கரமா பரத் கிட்ட. இல்ல சன் மாஸ்டர் தான் சொன்னாரு, ரியலா அடிங்க மேடம், அவர லைட் அடிக்காதீங்க, அதனால பொட்டை போட்டேன். ஸோ அதெல்லாமே ஃப்ரேம்ல தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த படம் வரப்ப நான் யோசிச்சேன், பரத்தோட இன்னொரு படம் பண்ணா நல்லா இருக்குமா, இல்ல எப்படி ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க, ஒருவேளை பேக் டு பேக் ரிலீஸ் ஆயிடுச்சு நான் யோசிச்சேன். பட் அதுக்கும் இதுக்குமே ரொம்ப கான்ட்ராஸ்டான ஒரு படம், அண்ட் எனக்கு நடிகையாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு 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 நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு ஒரு படம் இது. ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த ஷூட் பண்ணேன். பட் தேங்க்யூ பரத், பிகாஸ் தினமே அடி சண்டை, நான் வீட்டுக்கு போகிறப்ப கையிலெல்லாம் காயம் இருக்கும், எங்கள் அம்மா கேட்பாங்க நடிக்க தான் போறியா இல்லை எங்கேயாவது சண்டை போட்டு போறியான்னு இருக்கும். பட் அந்தளவுக்கு ஐ திங்க் ரெண்டு பேருமே அவருமே வந்து நடிக்க வேண்டாம்லாம் சொல்லலை, ஹீ சார் உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட் கொடுக்க முடியுமோ கொடுங்க, ரெண்டு பேருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். ஸோ எனக்கு இது என்னோட ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி கூட சொல்லலாம். எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. சில படங்களில் நம்மளுக்கு ஒரு சின்னதாக இருக்கும்ல, ஒரு ஹீரோ, ஒரு டைரக்டர், ஒரு சினிமாடோகிராஃபர், எல்லாத்துக்கும் ஒரு சின்னதாக ஒரு 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 மரியாதை இருக்கும், ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். பட் இந்த படத்தில் எனக்கு நான் உரிமையோட நைட்டு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணி, சார் எனக்கு இந்த சீன் அனுப்புங்கன்னா அனுப்புவாங்க, சார் இந்த 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 ஷார்ட்டில் எனக்கு இது நல்லா இருக்கா சார், இது பண்ணலாமா சார், இன்னும் பெட்டராக வேறு எதாவது பண்ணலாமான்னு சொல்லும்போது, ஸோ இந்த லெவலுக்கு நான் உரிமை எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆர்பி ஃபிலிம்ஸ் டைரக்டராகவும் மாறிட்டார். அடுத்த வருஷம் வந்துட்டு ரெண்டு மூணு படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கிறாரு, அவரை வேறு டேனி வந்துட்டு ஆக்டராக மாறுங்கன்றாரு, தேவையில்லாத வேலை அது, நீங்கள் ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணுங்கள் சார், சினிமா நல்லா வாழும் சரிங்களா, நடிக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நாங்கள் இருக்கோம். ஸோ அதனால் ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, தட் இஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரியாரிட்டி ஐ டுக் இன் திஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பாலா சாரோட. பாலா சார் எனக்கு ஒரு 6-7 வருஷமாக நட்பு இருக்குது. ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு கதைக்காக எங்கேயோ வந்து ஏதோ சொல்லி கடைசியில் வந்துட்டு இந்த படத்தில் தான் நாங்கள் சேரணுன்ற இருந்திருக்கு. ஸோ பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எனக்கே தெரியல ஆக்சுவலாக, நான் மடமடன்னு ஒரு ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் டச் பண்ணி நான் இவ்வளோ படம் நடிச்சிருக்கேன். பட் அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சார் இவ்வளோ ஃபிலிம்ஸ் இருக்குது சார், நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நீங்கள் இது ஒரு அஃபிஷியலி உங்களோட 50th ஃபிலிம்னாரு. ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப வியப்பாக இருந்தது என்னோடய ஜேர்னியை நானே திரும்பி பார்க்கும்போது. பட் ஐ எம் ஹாப்பி தட் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருக்கு இந்த படத்துக்கு. என்னோடய 50th படம், நான் நல்ல படம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தாண்டி அது அமையணும், அது அமைஞ்சுது. அதுக்கு முக்கிய காரணம் பாலா சார். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃபார் அந்த ஒரு ட்ரஸ்ட் வேணும், இந்த படம் நம்ம சேர்ந்து பண்ணணுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை என் மேலே வைத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்டு வாழ்த்துக்கள், டைரக்டராகவும் டெபியூட்டன் டைரக்டராக மாறி இருக்கீங்க, கேப்டன் ஆஃப் த ஷிப் அடுத்தடுத்து நீங்கள் நல்ல நல்ல படங்கள் பண்ணணும், தயாரிக்கணும், டைரக்டும் பண்ணணும். ஸோ நல்ல படம் பண்ணியிருக்கேன், நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குது என்னோட. அண்ட் திஸ் ஃபிலிம் இஸ் மோஸ்ட் ஸ்பெஷல் டு மீ பிகாஸ் இட்ஸ் மை 50th ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களோட எல்லா சப்போர்ட்டும் எனக்கு இன்றைக்குமே இருந்திருக்கு. ஸோ லவ் படத்துக்கும் இருக்கும். ஸோ சி யூ கைஸ் இந்த ட்ரெய்லர் லான்ச் முடிச்சு அடுத்து சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.